இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை அசோகபுரம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு சார்பாக பள்ளியின் பொன்விழா அரங்கத்தில் காமராஜரின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்காக விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இதில் சென்னையிலிருந்து நடிகர், பேச்சாளர் மற்றும் பாடலாசிரியர் முனைவர் ரா சரவணகுமார் அவர்கள் கல்வி ஒரு தவம் என்ற தலைப்பில் ஒரு மணி நேரம் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உண்டான உறவுமுறை குறித்தும், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவுமுறை குறித்தும், பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமான உறவுமுறை குறித்தும் சிறப்பாக பேசி மாணவர்களை பெற்றோரிடமும் ஆசிரியர்களிடமும் தங்களது அன்பையும் பக்தியையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் விதமாக அவர்களது காலில் விழ செய்து ஒரு அற்புதமான பதிவை நிகழ்வை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் என்கின்ற முறையில் உலக சாதனையை ஏற்படுத்திய மாணவி ஸ்மிருதி கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியை பள்ளியின் முன்னாள் மாணவர் அமைப்பின் சார்பாக தலைவர் சண்முகம், உபத்தலைவர் கே தாமோதரசாமி, பொருளாளர் சாந்தாராம் ஆகியோர் முன்னின்று சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.